வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் இந்த தவறை செய்திருக்கிறீர்களா? ஒரு நொடியில் ரத்து. நீங்கள் ரேஷன் கார்டு பயனாளியாக இருந்தால் உங்களுக்கான முக்கியமான செய்தி, மாநில அரசு ரேஷன் கார்டு பட்டியலை அவ்வப்போது புதுப்பித்து வருகிறது. அரசு கொடுத்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாமல் இருந்தால் அல்லது இந்த தவறை நீங்கள் செய்திருந்தால் உங்கள் ரேஷன் கார்டு நொடியில் ரத்து செய்யப்படும். அந்த அறிவிப்பு என்னவென்றால், நீண்ட காலமாக ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருந்தால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டு குடும்பங்களுக்கு உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இதில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மிக குறைந்த விலையில் மக்களுக்கு அரசு ரேஷன் வழங்குகிறது. ஆனால் அரசு வழங்கும் ரேஷன் பொருட்களை நீண்ட காலமாக வாங்காமல் இருப்பவர்களின் கார்டுகளை அரசு கணக்கெடுத்து வருகிறது. அந்தந்த பகுதிகளில் இருக்கும் ரேஷன் கடைகளின் மூலம் பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் நீண்ட காலமாக ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருப்பவர்களின் கார்டுகள் அடையாளம் காணப்படுகின்றன. அதன்படி 6 மாதங்களுக்கு தொடர்ந்து பொருட்கள் வாங்காமல் இருந்தால் அவர்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கும் பொருட்கள் தேவையில்லை என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதன்படி ரேஷன் பொருட்கள் வாங்க தகுதியற்றவர்கள் என கூறி உங்களின் கார்டு ரத்து செய்யப்படும். இது பொதுவாக டெல்லி, பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இந்த விதியின் கீழ் ரத்து செய்யப்படும் ரேஷன் கார்டுகளை மீண்டும் பெற முடியும். உங்கள் மாநிலத்தில் இருக்கும் பொது விநியோக வெப்சைட்டை சென்று ரத்து செய்யப்பட்ட கார்டுகளை மீண்டும் பெறுவதற்கான வழிமுறைகளை படிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ரத்து செய்யப்பட்ட ரேஷன் கார்டுகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க வாய்ப்புள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை ஆன்லைன் வழியாகவே ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க முடியும். மேலும் தமிழகத்தில் இறந்தவர்களின் பேர்களை ரேஷன் கார்டில் வைத்திருந்து அந்த பேரை நீக்காமல் ரேஷன் பொருள் வாங்கிக்கிட்டு இருந்தால் உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன. 3 மாதங்களுக்கு மேல் ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்கள் அவர்களுடைய முகவரியை சரியான முறையில் கணக்கெடுத்து அதற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கு அது, அதாவது அடுத்த மாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அப்படி இருந்தும் அவங்க வாங்கலை அப்படின்னா, ஏதாவது தேவையில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்ய வாய்ப்பு எடுப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.